ஹலோ ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஒக்காப்லரி சீரியஸ் டென் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நைன் சீரியஸ் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க படிச்சுட்டு வந்துடுங்க சரியா இந்த வீடியோவில் ஒரு பத்து இம்பார்ட்டண்ட் இடியம்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு ஃபெதர்ஸ் ஒன்ஸ் ஓன் நெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா டு மேக் யுவர் செல்ஃப் ரிச் எஸ்பெஷலி இன் எ வே தட் இஸ் அண்ட் ஃபேர் ஆர் டிஸ்ஹானஸ்ட் அப்படின்னா என்னென்னா நேர்மையற்ற வழியில் பணம் சம்பாதிக்கிறது அதன் மூலமாக பணக்காரன் ஆகிறது அது அப்படி இல்லைனா யூஸிங் யுவர் பொசிஷன் ஆர் அ ஜாப் இல்லீகலி ஃபார் பர்ஸ்னல் கெயின் அதாவது தன்னுடைய சுய லாபத்துக்காக தன்னுடைய பதவியை இல்லீகலாக பயன்படுத்துறது அதுதான் ஃபெதர் ஒன்ஸ் ஃபோன் நெஸ்ட் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இட் இஸ் சீன் தட் இன் மெனி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பல வளர்ந்து வரும் நாடுகளில் பார்த்தீங்கன்னா தட் மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டீஷியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த அப்படின்னா அதிகப்படியான அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் தயர் பொசிஷன் டு ஃபெதர் தயர் ஓன் நெஸ்ட் தன்னுடைய பதவியை இல்லீகலாக பயன்படுத்துகிறாங்க தன்னுடைய சுய லாபத்திற்காக அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னா டர்ன் டர்டில் டேர்ன் டர்டில் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் டு டேர்ன் சம்திங் அப் சைட் டவுன் அதாவது என்னென்னா பல்ஸ் மேலே இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு லோ ஆகிடுது ஸோ டெம்பரேச்சர் ஹையில் இருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா லோ ஆயிடுது அப்படியே தலைக்கீழே கவிழ்க்கிறது தலைக்கீழே கவுந்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஸோ அதுதான் வந்து டேர்ன் டர்டில் என்ன டு கேப் சைஸ் அதாவது என்னென்னா தலைக்கீழ கவல்கிறது நிலைமையே தலைக்கீழே மாறி போயிருக்கிறது அதுதான் வந்து டேர்ன் டர்டில் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் த ஷிப் டேன் டர்டில் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நோவன் த போட் குட் பி சேவ்டு ஷிப்பு ஷிப்புனா கப்பல் அது என்ன ஆகிடுது அப்படின்னா தலைக்கீழ கவிர்ந்துருச்சான் துரதிருஷ்டவசமாக ஷிப்பு கப்பல் வந்து தலை கீழே கவிழ்ந்துருச்சான் அதனால் அதில் இருந்த ஒரு பர்சனை கூட காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சான் ஓகேவா சடனாக திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சான் ஸோ அதனால் வந்து ஒருத்தரை கூட நம்மளால காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சான் ஓகேவா அதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க அடுத்த இடியம் என்னென்னா கிரீஸ் த பாம் க்ரீஸ் த பாம்னா என்னென்னு பார்ப்போம் டு பிரைப் எ பர்சன் அஸ் பை ஸ்லிப்பிங் மணி into their த பாம் அப்படி இல்லைன்னா ஆயில் சம்மோன்ஸ் பாம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தருக்கு லஞ்சம் கொடுப்பறது லஞ்சம் கொடுக்குறாங்கல்ல அதுதான் வந்து கிரீஸ் த பாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஏ ஜாப் அப்ளிகண்ட் ட்ரைஸ் டு கிரேஸ் த பார்ம் ஆஃப் த ஹையரிங் மேனேஜர் டு செக்யூர் அ பொசிஷன் வித் இன் த கம்பெனி ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஸோ அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய பையன் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆளுக்கு பணம் கொடுக்குறாராம் லஞ்சம் கொடுக்குறாராம் இந்த வேலைக்கு என்ன எடுத்துக்கோங்க இந்த கம்பெனியில் இந்த பொசிஷனுக்கு என்னையை எடுத்துக்கோங்க என்னையை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுக்குறாராம் இன்டர்வியூக்கு வந்த பர்சன் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆளுக்கிட்ட ஓகே அதுதான் வந்து கிரீஸ் தப்பாம் கிரீஸ் தப்பாம்னு லஞ்சம் கொடுக்கறது கொடுக்கறதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னென்னா புல்ல ஃபாஸ்ட்டு ஒன் புல்ல ஃபாஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்ப்போம் டூ சக்ஸஸ்ஃபுல்லி டிசீவ் சம் ஒன் டிசீவ்னு என்னென்னா ஏமாத்துறது ஒருத்தரை வெற்றிகரமாக தான் புல்ல ஃபாஸ்ட் ஒன் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஷி புல்லுட ஃபாஸ்ட் ஒன் ஆன் யூ வென் வென்ஷி செட் தட் ஷி ஹேட் ஷிஹேட ஹெட்டக் அண்ட் வென்ட்டு ஹோம் அவள் உன்கிட்ட தலை வலிக்குதுன்னு போய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டா ஓகேவா ஷி புல்லுட ஃபாஸ்ட் ஒன் ஆன் யூ வென் வென்ஷி செட் த ஷி ஹேட் திஹேட ஹெட்டக் அண்ட் வென்ட்டு ஹோம் அதாவது உன்கிட்ட ஒன்றையாக பொய் சொல்லி ஏமாற்றிட்டா உங்ககிட்ட தலைவழிக்கிறதுன்னு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டா அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னென்னா டு ப்ளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு பிஹேவ் என்ன இர்ரெஸ்பான்சிபிள் இம்மாரல் அண்ட் டிசைட்ஃபுல் வே அதாவது என்னென்னா ரெஸ்பான்சிபிள்னா பொறுப்பாக இருக்கிறது இர்ரெஸ்பான்சிபிள்னா பொறுப்பற்று இருக்கிறது இம்மாரல் மாரல் மாரல்னால் என்னென்னு பார்ப்போம் கருத்தாக பேசது நியாயமாக பேசுறது மாறல் இம்மாரல்னால் நியாயமே இல்லாமல் பேசுறது டிசைட்ஃபுல் வே ஏமாத்துறது ஸோ அதுதான் டு ப்ளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் அதாவது பொறுப்பற்று நடந்துக்கிறது நியாயமே இல்லாமல் பேசுறது ஒருத்தரை ஏமாத்துறது அதுதான் டு ப்ளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இஃப் ஹீ ப்ளேஸ் ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் வித் மை டாட்டர் ஃபீலிங்ஸ் ஐ வில் மேக் ஷோர் ஹீ ரெக்ரெட்ஸ் இட் அதாவது ஒரு பொண்ணுடைய அப்பா சொல்கிறாரு என் பொண்ணுடைய ஃபீலிங்ஸோடய இவன் விளையாடிட்டான் என்னுடைய பொண்ணுடைய ஃபீலிங்ஸோட இவன் விளையாடிட்டான் அதாவது என்னென்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிட்டான் நியாயமே இல்லாமல் பேசுகிறான் என் பொண்ணை ஏமாற்றிட்டான் ஓகேவா ஸோ யார் அந்த பொண்ணை லவ் பண்ண பையன் வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா அந்த பையன் என் பொண்ணை ஏமாற்றிட்டான் அதற்காக அவன் கண்டிப்பாக வருத்தப்படுவோம் கண்டிப்பாக வருத்தப்படுவோம் ரெக்ரெட்ஸ்னால் வருத்தப்படுறது ஓகேவா அதில் தான் ஐ வில் மேக் ஷோர் ஹீ ரெக்ரெட்ஸ் கண்டிப்பாக அவன் வருத்தப்படுற மாதிரி ஒரு வேலை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் யார் அந்த பொண்ணோடைய அப்பா சொல்கிறாரு ஓகேவா ஓகே அதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னென்னா கிளிப் ஒன்ஸ் விங்ஸ் அப்படின்னு என்னென்னா டு ரிஸ்டிக் எ பர்சன்ஸ் பவர் அண்ட் ஃப்ரீடம் அண்ட் பிரிங் ஹிம் அண்டர் கண்ட்ரோல் ஒரு அரசியல்வாதி ஒரு தப்பு பண்ணிட்டார் அதற்காக என்ன பண்ணுறாங்க அவரோட பவராக கட் பண்ணிடுறாங்க போலீஸ் வந்து அந்த அரசியல்வாதியை பிடிக்க போகிறாங்க ஸோ முதல்ல அவருடைய பதவியிலேருந்து முதல்ல ராஜராமா பண்ணி அதாவது அவருடைய பதவியை விட்டு நீக்கிடுறாங்க ஒரு அரசியல்வாதி தப்பு பண்ணிடுறாரு உடனடியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அதற்கு அவருக்கு அந்த பதவியை விட்டு அவருடைய பவர் பதவியிலேருந்து நீக்கிடுறாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவர் யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்துடுறாங்க அவரோட ஃப்ரீடமையும் தடுத்துடுறாங்க ஓகேவா போலீஸோட கண்ட்ரோலில் இப்போ அந்த அரசியல்வாதி வந்துடுறாங்க அவரோட பவரை பறிச்சுடுறாங்க அவரோட ஃப்ரீடமை பறித்து தன்னோட கண்ட்ரோலில் போலீஸோட கண்ட்ரோலுக்கு அந்த அரசியல்வாதி வந்துடுறாரு அதுதான் கிளிப் ஒன் ஸ்விங் இது ஒரு எக்ஸாம்பிள் தாயா ஓகேவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வென் த நியூ ப்ரெசிடென்ட் ட்ரை டு பிகேம் டிக்டேட்டர் த ஜெனரல் சூன்ஸ் கிளிப்டு ஹிஸ் விங்ஸ் அதாவது இப்போ புதுசாக அந்த ப்ரெசிடெண்ட் டிக்டேட்டராக ஆயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அங்கே உள்ள ஜென்ரல்ஸ் வந்து அதற்கு ஒன்றுக்கு பவர் கிடையாது நீ டி டிக்டேட்டர் ஆகிறதுக்கு பவர் கிடையாது அவரோட ஃப்ரீடம் அதற்கு நாங்கள் உங்களுக்கு சுதந்திரமும் கொடுக்கல நீங்கள் டிக்டேட்டர் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் பவர் கொடுக்கல உங்களுக்கு சுதந்திரமும் கிடையாது அந்த அளவுக்கு அப்படின்னு ஜென்ரல்ஸ் வந்து கிளிப் ஹிஸ் விங்ஸ் உங்களுக்கு வரையும் தான் ஃப்ரீடம் இதுவரின் தான் உங்களுக்கு பவர் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க டிக்டேட்டர் நீங்கள் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நியூ கிட்டே இந்த மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு புட்ட ஸ்போக்கின் ஒன்ஸ் வீல் அப்படின்னா என்னென்னா டு ஹிண்டர் அப்படி இல்லைன்னா ஸ்பாயில் ஒன்ஸ் பிளான் அதாவது என்னென்னா ஒருத்தரோட பிளானை கெடுக்கிறது ாலும் ஸ ஸ்பாயில்னாலும் ஒன்று தான் சரியா ஒருத்தரோட பிளானை கெடுக்கிறது அதுதான் புட்ட ஸ்போக் இன் ஒன்ஸ் வீல் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் இஃப் த மேனேஜ்மெண்ட் ரைட் டு கட் அவர் பே அதாவது என்னென்னா மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுடைய பேவை கட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க பட் வி டூ கேன் அ ஸ்போக் இன் தயர் வீல் பை கோயிங் ஆன் ஸ்ட்ரைக் நாங்கள் அந்த மாதிரி விடாமல் தடுக்கிறோம் அதாவது என்னென்னா அவங்களோட பிளானை மொத்தமாக டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணுற விதத்தில் நாங்கள் அவங்கள எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்க எங்களோட பே கட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்போ அவங்களோட டோட்டல் பிளானும் கொலாப்ஸ் ஆகிடும் ஓகே அதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னென்னா நிப் இந்த பட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முளையிலே கில்லி எரி முளையிலே கில்லி எரி டு ஸ்டாப் அல்லது சீஸ் ஆர் ப்ரிவென்ட் சம்திங் அட் த பிகினிங் ஆர் இயர்லி ஃபேஸ் பிஃபோர் இட் கம்ஸ் டு டிஃபிகல்ட் டு மேனேஜ் ஒரு விஷயம் சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி அது தடுக்கிறது தடுக்கிறதுக்கு பேர் தான் நிப் த பட் முளையிலே கிள்ளி எரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் மெனி சீரியஸ் illness கேன் பி நிப்புட் in the பட் if they டிடெக்டட் இயர்லி என் ஆஃப் அதாவது என்னென்னா பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பெரிய நோய்க்கு வழிவகுாமல் தடுத்துறலாம் அந்த சிம்டம்ஸை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னு வச்சுக்க ஒரு பெரிய நோய்க்கான சிம்டம்ஸை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்காமல் தடுத்துடலாம் அதுதான் இந்த எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க எ மேன் ஆஃப் லட்டாஸ் அப்படின்னு என்னென்னா எ பர்சன் ஹூ இஸ் டிவோட்டட் டு லிட்ரரி ஆர் ஸ்காலர்லி ஆக்டிவிட்டி அதாவது என்னென்னா ஒரு பர்சன் ஒரு லிட்ரேச்சர் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது அதிகப்படியாக நல்லா படித்து நல்ல ரிசர்ச் பண்ணி அது அதுவே தன்னோடைய பேஷனாக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய பேஷனை ஃபுல்லாக ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து என்னென்னா என் மேன் ஆஃப் லட்டர்ஸ் கிளியராக சொல்லணும்னா அவங்கள ஒரு ரைட்டர்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பேஷன் இருக்கும் இல்லையா ஒவ்வொன்றும் பிடிச்சிருக்கும் பண்ணுறதுக்கு ஸோ அதையே ரைட் பண்ணும் அப்படின்னா அவங்கள தான் வந்து மேன் ஆஃப் லட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு விஷயத்தை பிடிச்சா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம ஒன்று ரைட் பண்ணுவோம் நிறைய லெக்சரர்ஸ் எடுப்போம் நிறைய ரிசர்ச் பேப்பர் ரிசர்ச் ஒர்க் பண்ணுவோம் நிறைய புக்ஸ் வெளியிடுவோம் இவங்கள தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மேன் ஆஃப் லட்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அன் எஜுகேட்டர் ஹூ இன்ஸ்பயர்ஸ் அ லவ் ஆஃப் லிட்ரேச்சர் ஒரு எஜுகேட்டர்னால் ஒருத்தருக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆள் அவருக்கு வந்து லிட்ரேச்சர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இலக்கியம் சொல்லுவாங்க அது மேலே உள்ள பற்றின் காரணமாக தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஹின்ஸ் எழுதுகிறாராம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்கேஜா ரொம்ப ஹாப்பியாக என்கேஜடா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி லெக்சரரும் செமினாரும் எடுக்கிறதுக்காக அவர் ஹின்ஸ் எழுதிட்டுருக்காராம் சரியாக தான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னென்னா லீவ் நோ ஸ்டோன் டேர்ன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் டு டூ எவ்ரி திங் பாசிபிள் டு ஃபைண்ட் சம்திங் ஒரு விஷயம் தொலைஞ்சி போச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அத்தனை வழிகளையும் நாங்கள் எக்ஸிகூட்டிவ் செயின் தொலைஞ்சி போச்சு நாங்கள் எல்லா இடையிலும் எல்லா இடத்துலையும் நாங்கள் தேடி பார்த்துட்டோம் எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆர் டு சால்வ் அ ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளையும் முயற்சி செய்து பார்த்துட்டோம் ஆனால் பிரச்சனை சால்வ் ஆகலை டு ட்ரை எவரி திங் யூ கேன் உன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு டு அச்சீவ் அ குட் ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட் வரத்துக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு நீ படித்தாச்சு ஆனாலும் ரிசல்ட் வரல ஸோ டு மேக் எவரி பாசிபிள் எஃபோர்ட் நீ நான் எல்லா வகையிலையும் எஃபோர்ட் எடுத்து பார்த்துட்டேன் இந்த லெவலுக்கு மேலே ரீச் பண்ண முடியலை ஸோ இதான் லீவ் நோ ஸ்டோன் அன்டோன்ட் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு பிரச்சனை தீர்றத்துக்கோ இல்லை ஒரு விஷயத்தை அடையிறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ எல்லா முயற்சிகளையும் எடுத்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பிறகு தான் லீவ் நோ ஸ்டோன் அன்டோன்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் த சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் தட் ஹிஸ் டீம் உட் லீவ் நோ ஸ்டோன் அன்டோன் டேபிங் த மிஸ்கிரியன்ஸ் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரும் அவங்களோட டீமும் என்ன பண்ணுறாங்க தப்பு பண்ணுறவங்கள கண்டுபிடிக்கவே அவங்களால முடியல அவங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டாங்க ஆனால் தப்பு பண்ணவங்கள அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியலை ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க பத்து இடியம்ஸும் கவர் பண்ணிட்டோம்ப்பா நல்லா நீங்களும் படிச்சுட்டு ஒரு தடவை எழுதி பாருங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் கொடுங்க அப்போ தான் மனசில் நல்லா பதியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ